Wow, it's a good catch. ஒரு நல்ல கேட்ச் from Maharashtra in court number 2. Court number 1, Hyderabad Bay Sandhiyu. அசிபன் மக்களே, தமிழகத்தின் டாப் டீம் இன்றைக்கு சிறப்பான சிறந்த பெஸ்ட் அணி அந்தியூர் சக்தி பில்டர்ஸ். இந்தியாவின் தலைசிறந்த அணி சப்சிடரி ஹைதராபாத். பார்ப்போம் வெற்றி பெறுவது என்பதை பார்ப்போம். த போல் டிசைட் மேட்ச், டாப் மேட்ச் கோயிங் ஆன். சப்சிடரி ஹைதராபாத் அந்தியூர் டீம்ல இருந்து ஜெஸ்டி நம்பர் 9 சூப்பர் பெஸ்ட் ரைடர் கிருஷ்ணசிங் ரமேஷ். உடனே வந்து பார்க்கலாம். சோ செஸ் நம்பர் 9 ஹரியானா லெவல்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களா? எஸ் அந்தியூர் ஹைதராபாத் ரெண்டு பேருமே நம்ம தங்களோட பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ஹரியானா லெவல்ஸ். சூப்பர்ங்க, நல்ல பாயிண்ட்ஸ் ஸ்கோர் எடுத்துட்டே இருக்காங்க ஃப்ரம் ஹரியானா லெவன்ஸ். மகாராஷ்டிரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் மந்தமா தான் விளையாண்டு இருக்காங்க. செகண்ட் கால் தே ஹஸ் 14 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணா வெயிட் பண்ணலாம். அப்ப சும்மா இப்ப சொல்லுங்க, அப்ப சொன்னா முக்கியமா சொல்லுவேன். தி நெக்ஸ்ட் மல்லிக் மேட்ச் மேட்ச் பிட்வீன் கிறிஸ் யூனிவர்சிட்டி சென்னை யாதவ் அகடமி நாக்பூர். இரண்டுமே சமபலம் வாய்ந்த அணிகள். அடியை அப்பா டபுள் லெக் கேட்ச், தப்பிக்க முடியாது. இது சார் டபுள் லெக் கேட்ச், தப்பிக்க முடியாது. அந்தியூர் டூ அந்தியூர் டீம் 2 பாயிண்ட்ஸ், ஹைதராபாத் டீம் 1 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஹைதராபாத் டீம் இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 12 சூப்பர். அந்தியூர் டீம் அகெய்ன் 1 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ்ல அந்தியூர் டீம் இருக்காங்க. ஹைதராபாத் 1 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க அந்தியூர் டீம். அந்தியூர் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 சௌந்தர்யா. சோ ஹரியானா லெவன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கவே விடலங்க ஆர்டர்ஸ் கட்ரிய. கம் ஆன், இந்த வாட்டி எத்தனை பாயிண்ட்? போனஸ் பிளஸ் 1 ஆர்டர்ஸ் கட்ரி மகாராஷ்டிராக்கு போனஸ் பிளஸ் 1. நமக்கு ஒரு ரெண்டு பிளேயர் இருக்காங்க. நம்பர் 9 மோஹித் ரைட்ல இருக்காரு ஹரியானா லெவல்ஸ்ல இருந்து மோஹித். ஹைதராபாத் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 8. ரெண்டு டீமுமே டஃப் கொடுத்து விளையாண்டு இருக்காங்க. சூப்பர். ஹைதராபாத் டீம் சோ 1 பாயிண்ட் கோஸ் டு ஹரியானா லெவல்ஸ். எப்படி பண்றாரான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு போனஸோட வந்திருக்காரு. ஸோ ஆல் அவுட் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஹரியானா லெவன்ஸ். ரெண்டு டீமே டஃப் கொடுத்து விளையாண்டு இருக்காங்க. சூப்பர். அந்தியூர் டீம்ல இருந்து மீண்டும் சௌந்தர்யா. ஜெஸ்ஸி நம்பர் 4 வெல் பிளேயர் ஆர்டர் ஸ்டார் 3 மகாராஷ்டிரால இருந்து தமிழ்நாட்டோட டாப் டீமும். மான் ட்ரை பண்ணாரு. எஸ் 2 பாயிண்ட்ஸ்.
ஆர்டன்ஸ் ஃபேக்டரி மகாராஷ்டிராக்கு 2 பாயிண்ட். ரித்து அர்ஜுனா அவார்டு அந்தியு டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 9 சத்யா அஸ் எ கோல் மெடலிஸ்ட் அவார்டு. அந்தியு பாடுகின்றவர் சத்யா, அற்புதமாக பாடக்கூடிய ரெண்டு டாப் ரெண்டு தமிழ்நாடு போத்ரி. அந்தியு சக்தி பேஸ் 4 ஐடா 3 ஆப்டர் மீண்டும் சத்யா ஜெஸ்ஸி நம்பர் 9 ஜெஸ்ஸி நம்பர் 4 ஆர்டன்ஸ் ஃபேக்டரி மகாராஷ்டிராவிலிருந்து புடிச்சாங்கன்னா 2 பாயிண்ட். புடிச்சிட்டாங்க, ட்ரை பண்றாரு, எஸ் புடிச்சிட்டாங்க பா. அதே யூடியூப்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 சூப்பர் டாக்கல்ல 2 பாயிண்ட்ஸ். ஹரியானா லெவஸ்கர் சௌந்தர்யா வெல் பிளே. ஹைதராபாத் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 6 ஹைதராபாத் டீமுக்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஜெஸ்ஸி நம்பர் 2 ஹைதராபாத் டீம் 5 பாயிண்ட்ஸ், அந்தியு டீம் 5 பாயிண்ட்ஸ். ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அகைன் 1 பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஹைதராபாத் டீம். சௌந்தர்யா போயிட்டாங்க. பயங்கர வெறித்தனமா விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. அந்தியு டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 பயங்கர வெறித்தனமான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 4 மினிட்ஸ் லாஸ்ட் 4 மினிட்ஸ்ல இருக்கோம் கோர்ட் நம்பர் 2ல. இப்போ வரைக்குமே ஹரியானா 11 லீடிங்ல 34 பாயிண்ட்ஸோட இருக்காங்க கோர்ட் நம்பர் 2, அண்ட் மகாராஷ்டிரா 22 பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 4 மினிட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்து எப்படி பீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
கண்டிப்பா பட் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்காகவுமே. ஆனா விட மாட்டேன்றாங்க ஹரியானா லெவன்ஸ். அகெய்ன் 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 அந்த யூ டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 சௌந்தர்யா இந்த டைம் பாயிண்ட்ஸ் ஓட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹரியானா லெவன்ஸ்க்கு டைம் ஆ கொடுத்துட்டாங்க. சோ 34 பாயிண்ட்ஸ்ல ஹரியானா லெவன்ஸ் லீடிங்ல இருக்காங்க. 22 பாயிண்ட்ஸ்ல ஆர்டர்ஸ் ஃபேக்டரி மகாராஷ்டிரா. சோ பயங்கரமான ஒரு லீடிங்ல இருக்காங்க நினைக்கிறேன். 1 பாயிண்ட்ஸ் கோஸ் டு அந்தியுமா. Last of the call, the men league match, the match between Christian University, Yadav Academy, Nagpur. I request for team, India Mulamadam, without the third season, I'll get any of the name. India will be the best player. Third right, do our best. I'll get any of the name. 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 பாயிண்ட்ஸ் எடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒவ்வொரு ரைட்ல விட்டல ஹரியானா லெவன்ஸ் என்னதான் லீடிங்ல இருந்தாலும் மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹரியானாலே 1 பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஹைதராபாத் டீம். அந்தி யூ டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 லாஸ்ட் 2 மினிட்ஸ் இன் கோர்ட் நம்பர் 2 கடைசி 2 நிமிஷத்துல இருக்கோம். நாக்பூர் அர்க்கன் போட்டி மேனேஜர் பிரிங்கு டீம் இமிடியட்லி வித் அவுட் டிலே ரைடர் அவுட் சூப்பர் பிளாக் சூப்பர் டாக்கர் டாப் பிளாக் அற்புதமான பிளாக் 2 பாயிண்ட்ஸ் கோஸ் டு அந்தியூ டீம் சூப்பர் 8க்கு 8 ஜெயிக்க போகுது யார் 9 பாயிண்ட்ஸ்ல அந்தியூ டீம் இருக்காங்க 8 பாயிண்ட்ஸ்ல லாஸ்ட் மினிட் ஹைதராபாத் டீம் இருக்காங்க 1 பாயிண்ட் லீடிங் அந்தியூ டீம் நிமிஷம் சூப்பர் 2ல சோ லாஸ்ட் 1 மினிட் இன் கோர்ட் நம்பர் 2 but still Haryana 11's leading la irukanga 36 points oda and Maharashtra 23 points Prince City Chennai Yadav Academy Nagpur both team coach bring good team immediately with the lead so finally 36 points oda Haryana 11's in the match win panirukanga and 23 points oda Orange Factory Maharashtra all the best for both the teams ஹைதராபாத் டீமுமே சூப்பரா விளையாடுறாங்க. இருந்தாலும் ஹரியானா லெவன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க விடல. சோ பைனரி டஃபான டீம்ல சொல்லலாம். ஸ்கோர் சொல்லுங்க. 10 பாயிண்ட்ஸ் இன் ஹைதராபாத், 9 பாயிண்ட்ஸ் இன் அந்தியு. ஹைதராபாத் 10, அந்தியு 9. பாத்து போடுப்பா. 10 9. ஆ குட். 1 பாயிண்ட்ஸ் லீடிங்ல ஹைதராபாத் டீம் இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் தி மென் லீக் மேட்ச் தமிழகத்துடைய தாய் சிறந்த அணியான கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னை வீராங்கனைகள் வீரர்களும் நாக்பூர் மிக அற்புதமான அணி நாக்பூர் யாரோ நாக்கு அணிய முடிவு அழைக்கின்றோம். ஐ ரிக்வஸ்ட் லாஸ்ட் பயணக்கால் கிறிஸ்ட் வந்துவிட்டார்கள். ஐ ரிக்வஸ்ட் யாதவ அகாடமி நாக்பூர் தமிழகத்தினுடைய தாய் சிறந்த அணி படிக்கட்டி படிக்கின்ற அணி இன்று அதே போல் பெண்கள் அணியில் இன்று கொடி கட்டி படுகின்ற அணி சக்ரஸ் அந்தியோ யூனிவர்சிட்டி சென்னை வந்து பாரியோ அந்தியோ டீம்ல இருந்து அகைன் ஜெஸ்ஸி நம்பர் 10 சௌந்தர்யா வெல் பிளே சூப்பர் 3 points goes to Hyderabad, bonus points 1 goes to Andiyu team, 14 points in Hyderabad team, Andiyu 10 points, 4 points leading இருக்காங்க Hyderabad team. 4 points தான் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க Andiyu team. So நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடோட டாப் டீம் அண்ட் இந்தியாவோட டாப் டீம் விளையாடிட்டு இருக்காங்க. சரியான பேட்டலா இருக்கு.
1 points goes to Hyderabad team. Andiyu team and Jesse number 9, Satya. Come on, Jesse number 9. Again, 1 point goes to Hyderabad team. Murugan. தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு அம்பையர் சொல்றாங்க. சூப்பர். ஹைதராபாத் டீம் 16 points la Hyderabad team irukanga, 11 points Andiyu team, just 5 points leading la da Hyderabad team irukanga. Super. So match start a irukku. Court number 2 la first ride start panikirukku from Nagpur South Central Railway la irundhu Jesse number 10. ஸோ ரெண்டுமே ஒரு டஃப்பான டீம்ன்றனால ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கதா செய்யுது. பட் ஸ்டில் அவங்களோட பிளே பொறுத்து தான், ஸ்கோர்ஸ் பொறுத்து தான் இன்னைக்கான டே. கம் ஆன் ஜெஸ்ஸி நம்பர் 7 அந்தியூர்ல இருந்து. மென்னு கோட்டு பா, ப்ரீ கோட்டு பா, மென்னு ப்ரீ கோட்டு பா, ரன் பா. சூப்பர். ஜெய் நம்பர் வா. கோட் நம்பர் 2 ல சவுத் சென்ட்ரல் டிரைவர் வந்து ஜெஸ்ஸி நம்பர் 8. 1 பாயிண்ட் எடுத்தவங்க பாயிண்ட்ஸ் போர்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டில் நாக்பூர் இன்னும் ஓபன் பண்ண விடல. சோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் தாங்க தேவை நம்ம அந்தியூருக்கு. சூப்பர். அண்ட் நாக்பூர் 1 பாயிண்ட் எடுத்து இப்ப ஈச் 1 பாயிண்ட்ல இருக்காங்க. பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி அண்ட் நாக்பூர் இன் கோட் நம்பர் 2. தமிழ்நாடு பிளேயர் சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்காக விளையாடி இருக்காங்க சத்யா. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே விட்டு கொடுக்காம எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி 2 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. நாக்பூர் 1 பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிளேயர்ஸும் எல்லாரும் இங்க இருக்கிறாங்களா கிரவுண்டுல? அதை கொஞ்சம் ரெடியா ரெடியா இருக்க வச்சிருக்கேன். 7 பாயிண்ட்ஸ் லீடிங்ல சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம் இருக்காங்க. முன்னாடி அந்தியூர் டீம் 11 பாயிண்ட்ஸ்.
ஜெஸ்ஸி நம்பர் 12 சவுத் சென்ட்ரல் ரயில்வேல ஒரு நல்ல பிளே, 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்தியூ டீம்ல இருந்து சௌந்தர்யா, ஜெஸ்ஸி நம்பர் 10, கோட் நம்பர் 2 ல அகைன் 1.2 நாக்பூர். சோ 2 பாயிண்ட்ஸ் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி சென்னை அண்ட் 3 பாயிண்ட்ஸ் ஒரு நாக்பூர் லீடிங்ல இருக்காங்க. கழக தலைவர், தமிழக முதல்வர் தளபதியாரின் தங்கை, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வரதறைய இருக்கிறார்கள். நமது கபடி கள ரசிக பெருமக்கள் மற்றும் நமது கழக தோழர்கள் அனைவரும் அணிவகுத்து அவர்களை அழைத்து நமது விழா மேடைக்கு அன்புடன் அழைத்து வர அன்போடு அழைக்கின்றோம். அந்தி யூடியூப்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 சௌந்தர்யா பரபரப்பா விளையாடி இருக்காங்க. சூப்பர். சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து நம்பர் 6 கோட் நம்பர் 2 சத்யா, சத்யா ரைடர் இருக்காங்க, தமிழ்நாடு பிளேயர். சூப்பர் சத்யா. பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி அண்ட் நாக்பூர் ரெண்டுமே ஒரு பயங்கரமான டஃப் பிளேயர்ஸ். விட்டு கொடுக்காம ஒரு பாயிண்ட் பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பாக சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம் இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸ் அந்தியூ டீம், 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம். கமான், இன்னும் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அந்தியூர் அணி நினைச்சா முடிச்சிடலாம். 13 புள்ளிகள் தான். சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 8 சூப்பர். அந்தியூர் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 7 சூப்பர். அந்தியூர் அணி சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு கோட் நம்பர் 2 ல நாக்பூர் வெர்சஸ் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி சென்னை மேட்ச் ரொம்பவே சூப்பரா பரபரப்பா போயிட்டு இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் கோஸ் டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம்ஸ். 4 பாயிண்ட்ஸ் ஒரு லீடிங்ல இருக்காங்க. பயங்கரமா டெக்னிக்கலா விளையாண்டு 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் ல ஜஸ்ட் 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. 27 பாயிண்ட்ஸ் இன் சவுத் சென்ட்ரல் ரயில்வே, 13 பாயிண்ட்ஸ் இன் அந்தியூர் டீம். So 14 points leading la South Central Railway. So do or die ride, third ride for Nagpur. Pushanga. And it's again 1 point to Bristol University Chennai. And again equal points la rendu team irukanga, rendu perume vittu kudukura mari therla. And it's third try do or die right to Bristol University Chennai. Jesse number 7
பயங்கரமான ஒரு டாக்ல இருக்குது. 1 பாயிண்ட்ஸ் கோஸ் டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம். 28 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அந்தியு டீம். 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. கோட் நம்பர் 1ல ஸ்கோர் போர்டு ஆன் பண்ணுங்க. சூப்பர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம்ஸ் அகைன் 1 பாயிண்ட்ஸ் எடுத்து 29 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ரயில்வே டீம் ஜெஸ்ஸி நம்பர் 8 விட மாட்டோம் சூப்பர் நல்ல கேட்ச் அண்ட் அகைன் இட்ஸ் 1 பாயிண்ட் டு பிரஸ்ட் டாக்கிள் 2 பாயிண்ட்ஸ் இன் அந்தியு நாக்பூர் ஜெஸ்ஸி நம்பர் 3 ஃப்ரம் நாக்பூர் சவுத் சென்ட்ரல் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 12 சோ கோட் நம்பர் 2ல ஒரு டஃப் ப்ளே போயிட்டு இருக்கு இன் பிட்வீன் நாக்பூர் அண்ட் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி சென்னை. சத்யா இந்த சைடுல இருந்து சத்யா வந்தாங்க, அதே மாதிரி இந்த சைடுல இருந்து சத்யா போறாங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம் இருக்காங்க. 17 பாயிண்ட்ஸ்ல அந்தியு டீம் இருக்காங்க. 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம்ஸ் இருக்காங்க, லீடிங்ல இருக்காங்க. பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க அந்தியு டீம் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஃபார் போத் டீம்ஸ் பிரஸ்ட் யுனிவர்சிட்டியும் 7 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க நாக்பூரும் 7 பாயிண்ட்ஸ் அந்தியு டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 10 ஸ்கோர் போர்டு அப்டேட் பண்ணுங்க. கோட் நம்பர் 1 சென்னைக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
30 பாயிண்ட்ஸ்ல சவுத் சென்டர் ரயில்வேஸ் இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸ்ல அந்தியு டீம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் லீடிங்ல சவுத் சென்டர் ரயில்வேஸ் டீம் இருக்காங்க. சத்யா ஜெஸி நம்பர் 9 கிளாஸ் போர்டு போர்டில் தான் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். நேரம் நெருங்கிட்டே இருக்கு. கோட் நம்பர் 1ல அந்தியூர் டீமோ சவுத் சென்ட்ரல் ரயில்வே விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கேம் ஜெஸி நம்பர் 1 ஃப்ரம் தர்ட் ரைட் லாஸ்ட் 3 மினிட்ஸ் குதிச்சு குதிச்சு எஸ்கேப் ஆ சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு. இந்த தர்ட் ரைட் சூப்பர் பாம் குதிச்சிட்டாங்க. சம்மன் 1 பாயிண்ட்ஸ் கோஸ் டு அந்தியூர் டீம். 19 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ நான் 9 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. மறுபடியும் சத்யா ஃப்ரம் அந்தியூ தர்ட் ரைட் டுவர்டர் ரைட். சோ போனஸ் 1 பாயிண்ட் டு பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி சென்னை அண்ட் 3 பாயிண்ட்ஸ் டு நாக்பூர் ஆல் அவுட் பண்ணதுக்காக. சூப்பர் சூப்பர் நாக்பூர். நேரா நெருங்க நெருங்க பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்களே அந்தியூர் டீம். One point goes to Andhiyu team. Court number 2 la romba interesting ana match between Nagpur and South University Chennai poiittu irukku. So rendu perume oru tough play kuduttu irukanga but still Nagpur 13 points la leading la irukanga. And 8 points oda Priest University Chennai. சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் 30 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அந்தியு டீம் இருக்காங்க. சூப்பர் பாப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நேரம் நெருங்க நெருங்க நான் சொன்ன மாதிரி பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் கோர்ட் நம்பர் 1ல லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல இருக்கோம். சூப்பர் நல்ல கேட்ச் ஃப்ரம் பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி சென்னை அண்ட் 1 பாயிண்ட் டு பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி. சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து ஜெஸி நம்பர் 10 சூப்பர் டாக்கல்ல 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே. குட் கேட்ச். மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா கொத்தா நடந்திருப்பாங்க. மெடிக்கல் டீம் கோட் நம்பர் 1 வாங்க. யுனிவர்சிட்டி 11 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பிரிஸ்ட் யுனிவர்சிட்டி அண்ட் நாக்பூர் 13 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அபௌட் 2 டு 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். 32 பாயிண்ட்ஸ் இன் சவுத் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம். 20 பாயிண்ட்ஸ் இன் அந்தியு டீம். லாஸ்ட் 1 மினிட் கோட் நம்பர் 1 லாஸ்ட் 1 மினிட். சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இருந்து ஜெஸி நம்பர் 10 அந்தியு டீம். 32 பாயிண்ட்ஸ்ல சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சூப்பர் பயங்கரமா விளாண்ட சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு வாழ்த்துக்கள். அந்திய டீமுமே டைம் ஆவ டைம் ஆவ கடைசி நிமிஷத்துலலாம் பயங்கரமா விளாண்டாங்க. சூப்பரா விளையாடி இருக்காங்க. கொடுத்து விளையாண்டாங்க. சூப்பர்